வணக்கம். போன வீடியோல ராசி பலனை பத்தி முழு விவரம் லிங்க் கொடுக்கறேன் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ தான் இது. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்ன ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். இந்த ராசி பலன் பாக்குறாங்க இல்லையா, முக்கியமா எத்தனை பேருக்கு காலையில எழுந்த உடனே கேலண்டர்ல இருக்கக்கூடிய அந்த ராசி பலன் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கு. இன்னைக்கும் நிறைய பேர் அதை செய்யறாங்க. அதுல ஒரு சுபம், வெற்றி அப்படின்னும் பொழுது ஒரு சின்ன சந்தோஷம், சோர்வு, மறதி அப்படின்ட்டு அதுல ஒரு எடுத்த உடனே அதை பார்த்த உடனே என்ன ஆகும், ஐயோ இன்னைக்கு நமக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுப்போம் இல்லையா. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டிவியில வந்து ராசி பலன் சொல்றாங்க, அதை பாக்குற பழக்கமும் இருக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த ராசிகள் சொல்றாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். 12 ராசிகள், இந்த 12 ராசிகள்ல மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்கு. உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள்கள்ல 12 ராசி, அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதுல இருக்கக்கூடிய பாதங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க. இப்ப ஒரு ராசிக்கான பலன் சொல்லும் பொழுது அது எத்தனையோ கோடி கணக்கான பேர்களை வந்து பார்ப்பாங்க. அத்தனை பேருக்கும் அவங்க சொல்றது நடக்குதா? நீங்க நிறைய ராசி பலன் வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒரு நன்மை சொல்றதாங்க பெரும்பாலும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்ல விதமா தான் சொல்லுவாங்க. கோடீஸ்வர யோகம் இருக்கு, நீங்க தொட்டது துலங்கும், இதுவரை எவ்வளோ நீங்க தோல்வி அடைஞ்சிட்டு இருந்தீங்களோ எல்லாமே உங்களுக்கு இனி வெற்றியாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ட உடனே ஒரு சந்தோஷம், சரி ஓகே இது பாசிட்டிவா பேசுறது சந்தோஷம். நெகட்டிவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே நீங்க வந்து திட மனதோட இருந்தால் கூட இது மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் பாருங்க, கண்டிப்பா சோர்வு அடைஞ்சிருவோம். உதாரணத்துக்கு துலாம் ராசி, ராசியில 7வது ராசியாக வருது, காற்று ராசி. நீங்க இப்ப அஷ்டம சனி, அர்த்தாசிரம சனியிலிருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க அப்படின்றாங்க. ஆனா அதுல இன்னும் கஷ்டப்படுறவங்க 1008 பேர் இருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கடக ராசி, கண்டக சனில இருந்து விடுபட்டுட்டோம் நினைக்கிறீங்களா, அஷ்டம சனி வருது, இன்னும் 2.5 வருஷம் நீங்க இன்னும் அவஸ்தப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நல்லா இருக்கவங்களும் இருப்பாங்க. என்னைக்காவது யோசனை பண்ணி பாத்திருக்கீங்களா, ஒரு ராசி பலன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆனா அதுலயே அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க, இது பொது பலன், இது எல்லாருக்குமே செட் ஆகாது, உங்க சொந்த ஜாதகத்துல இருக்கிறத பார்த்தாதான் தெரியும் அப்படின்றத முதலே அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம காதுல கேட்க மாட்டோம். அவங்க நல்ல விஷயம் சொன்னா ஓகே, இப்ப எனக்கு இந்த மாசம் எனக்கு நல்லதுதான் நடக்கும், நான் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கேன், இந்த மாசம் எனக்கு நல்லது நடக்கணும் ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னு உட்காந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது. முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நடக்குமே தவிர்த்து ஒரு ராசி பலன் பார்த்து நன்மை நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நல்லா படிச்சிருக்க பசங்க திடீர்னு இந்த ராசி பலன் பாக்குறாங்க, நீங்க வந்து தேர்வுல வந்து சரியா கவனம் படிக்கணும், மறதி வரும் அப்படின்னா நல்லா படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு கூட மறதியே இல்லைன்னா கூட அதை யோசிக்கும் பொழுது என்னவோ தோணும், வேண்டாமே எதுக்கு அதை பார்த்து நீங்க வந்து உங்க லைஃப வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. வாய்ப்பு ஒண்ணு வர வரைக்கும் காத்திருக்கிறதுல தவறு கிடையாது. எனக்கு ஒண்ணு 2.5 வருஷம் கழிச்சுதான் எனக்கு வந்து விடுவு காலம், அது இருக்க நான் அமைதியா இருப்பேன் அப்படின்னா அந்த 2 வருஷம் நீங்க எப்படி தருவீங்க, வேலைக்கு போக மாட்டீங்களா, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டீங்களா, கண்டக செடினா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போக முடியாதா? ஒரு ராசியில எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க சொல்றவங்க 1000 சொல்லட்டுங்க, ஆனா கேட்கக்கூடிய நம்ம அதை நம்ப கூடாது. நம்ம நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் எதுவாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உழைப்பு மேல நம்பிக்கை வைங்க, உங்க மேல தன்னம்பிக்கை வைங்க, எந்த கிரகங்களாலையும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவதான், ஆனா எல்லா பாரத்தையும் வந்து கடவுள் மேலேயே நம்ம போடக்கூடாது. நீ உழைக்கணும், அந்த உழைப்புக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சிலருக்கு சீக்கிரமாவே கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு லேட்டா கிடைக்கும், அதுக்காக ராசியாலதான் கிடைக்குது அப்படின்னு நினைக்காதீங்க.
நீங்க நினைச்சிருப்பீங்க, போன வீடியோல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு, யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இவங்க ஏதோ ஜாதகம் படிச்சுட்டு வந்து சொல்றாங்க அப்படின்ட்டு. இதுல நிறைய முறை நான் வந்து யோசனை பண்ணிருக்கேன். ஒரு சிலர் வந்து ஜாதகத்தை பார்த்து முழுக்க முழுக்க அதுலயே வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். உங்க உழைப்பை நம்புங்க, முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் முன்னேறுவீங்க. ஜாதகத்துல சொல்லிட்டாங்க நான் கோடீஸ்வரன் ஆக போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா கனவுல கூட நம்மளால அது மாதிரி ஆக முடியாது. எடுத்த உடனே யாராலையாவது எங்கேயாவது கோடீஸ்வரன் ஆக முடியுமா? நீங்க யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு பணக்காரனாக இருந்தால் கூட முதல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய இடையூறுகள்லாம் தாண்டி வந்து தான் ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க அவங்க. எடுத்த உடனே இந்த சினிமாவில் வர 5 நிமிஷம் பாட்டு மாதிரி வளர்ந்துட முடியாது. அதனால தான் நேரம் காலம் பார்க்கறது ஒரு அளவு தான் நம்ம வச்சுக்கணும். முழுக்க முழுக்க அதில் இறங்கிடக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெயர்ச்சிகளால் பாதிக்கப்படுறவங்க ஒரு சிலராக இருந்தால் இந்த மாதா மாதம் இந்த சந்திராசிரமம்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த 2 நாளைக்கு நான் வந்து வெளியே போக மாட்டேன், வண்டி எடுக்க மாட்டேன், யார்கிட்ட ஒம்பு பேச மாட்டேன் அப்படின்னு பண்ணுறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகணும்னு நமக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆகதான் செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாலை விதிமுறைகளை சரியா கடைபிடிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா நம்ம சரியாயிடுமா சொல்லுங்க? நம்புங்கள், ஆனா முழுக்க முழுக்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா விஷயத்திலுமே இப்ப எப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் குறிப்பே அதுல என்ன பாதிப்பு இருக்குன்றதை சொல்லிடுவாங்க. நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கு, எது எது என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஆனா அது குட்டி குட்டி லெட்டர்ல கொடுத்துருவாங்க, அதை நம்ம பார்க்க மாட்டோம். அதே மாதிரி இந்த ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது பொது பலன், எல்லாருக்கும் இது செட் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல பார்க்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் மீது எல்லா பலன்களும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அந்த முதல்ல கொடுக்கக்கூடிய அந்த லைனை வந்து விட்டுடுவோம். பின்னாடி சொல்றாங்க பாத்தீங்களா, அது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, இல்ல நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்க சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது மட்டும்தான் நம்ம காதுல எழும். அதனால நல்லா உழைங்க, முயற்சி செய்யுங்க, உங்க மேல நல்ல தன்னம்பிக்கை வைங்க, வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க முன்னேறலாம். ஜாதகம், ஜோசியம், நேரம் காலம் பார்த்து எல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப சிரமமான விஷயமாக இருக்கும். இல்லை எத்தனை பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இதே வாழ்க்கையை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சந்தோஷம்.